நன்றி கம்பராஜன் அவர்களே. நெக்ஸ்ட் சதீஷ் இளங்கோவன் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். சதீஷ் இளங்கோவன், நீங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். இம்பாசிபிள். ஹலோ ஐயா, வணக்கம். ஆ வணக்கம் ஐயா. ஒரு கேள்வி, தொடர்ந்து நெகட்டிவ் தாட்ஸ் ரெப்யூட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது அது ஓவர் பவர் பண்ணுது ஐயா, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஒரு தாட்டுதுன்னா அது தாட்ட திங்கிங் ஆக்காம விட்டுடலாம். பட் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாசமாவோ ரெண்டு மாசமோ தொடர்ந்து மூணு மாசமோ அந்த ரெப்யூட்டேஷன் ஜாஸ்தியா வரும்போது அது ஓவர். சில இதுகளுக்கு வந்து இப்போ இறை நம்பிக்கைன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா. நீங்க ஏதாவது ஒரு இறை நம்பிக்கையோட இருந்தீங்கன்னு சொன்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க கொடுத்துருங்க. ஏன்னா ஃபியூச்சரை பத்தி தானே ப்ராப்ளம், உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துற ஃபியூச்சர் தான். ஃபியூச்சர் வந்து அன்சேஃபா இருக்குமோங்கும் போது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபியூச்சருங்கிறது நிச்சயம் இல்லாத ஒண்ணு. அதனால நிச்சயம் இல்லாத ஒண்ணு போய் நாம எதையோ ஒரு நிச்சயத்தன்மையை கொடுக்கறது தான் பயம்ங்கிறது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி அதை வந்து நிச்சயம் இல்லாத ஒன்னா நிச்சயம் இல்லாதபடியாகவே வச்சுக்கிடுங்க. அதை சேஃபா வச்சுக்கிட்டது தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கடவுள் கையில கொடுத்துட வேண்டியது, அல்லது இயற்கையினுடைய கையில கொடுத்து. ஏதோ ஒரு வகையில நீங்க பொறுப்பு எடுக்கக்கூடாதுங்கிறது அதுல மெயின். நீங்க பொறுப்பு எடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா ஓகே, பொறுப்பு எடுக்கிற உங்களை அறியாமலே பொறுப்பு எடுக்கிற பழக்கம் ஆகி போச்சுன்னு சொன்னா இறைவன் கையில கொடுக்குற பழக்கத்தை மாத்திக்கிறாங்க. இல்ல, இது வந்து இந்த ஒரு ஹாபிட் பேட்டர்ன்லயே இருக்கிறதுனால சடனா அது வந்து கொண்டு போக முடியல. அது எதுக்காவது ஏதாவது வழி இருக்கு? புது புது ஹாபிட்ட ஃபார்ம் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க் யூ வெரி மச் சதீஷ். நெக்ஸ்ட் சென்னையில இருந்து பத்மநாதன் அவங்க வந்து பேச விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். பத்மநாதன், நீங்க ஐயா ஐயாவோட பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த ஞானத்துல இதுதான் உயர்ந்த நிலை சொல்லிருக்கீங்க. நம்ம வந்து மனதுல வர்றது எல்லாத்தையும் விட்டுடணும், புறத்துல மட்டும்தான் நம்ம செயல் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. புறத்துல வர அகத்துல இருக்கிறத மட்டும் நம்ம எல்லாத்தையும் விட்டுடணும், இதுதான் உயர்ந்த நிலை. இதுக்காக தான் எல்லாரும் தேடி போயிட்டு கடைசியா கண்டுபிடிக்கிற நிலையும் இதுதான் நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த இவ்வளவு கஷ்டமா எல்லாரும் இவ்வளவு பாடுபட்டு போன விஷயம் இப்ப நீங்க ரொம்ப எளிமையா கொடுத்துட்டீங்க ஐயா. இப்ப எங்க இப்ப இத அனுபவிச்சு நாங்க எல்லாருமே அந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறதா இது உறுதி ஐயா? இது இல்ல, அது உங்களுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க சிக்கல்ல உங்களுக்கு லாக் ஆயிருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னு சொன்னா ஃப்ரீ ஆயிட்டீங்க, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குங்கிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொருத்தர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னுட்டு இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை, நீங்களே நல்லா இருக்கீங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. பிரச்சனை இல்லைன்னு சொன்னா பிசிக்கலா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சைக்கலாஜிக்கலா வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்ல நீங்க எந்த ரிஃப்ளெக்ஷன்லயும் மாட்டிக்கிட மாட்டீங்க. வரும் போகுங்கிற மாதிரி அது ஒரு ஒரு ஈஸியா எடுத்துக்கிடக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும். ஆமா ஐயா, ஆனா இது வந்து இப்ப பெரும்பாலும் எல்லா ஞானிகளும் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இல்லையா, ரொம்ப பெரிய விஷயமா ஒரு ஒரு கடினமான விஷயம். அந்த காலத்துல இருந்து இது வரைக்குமே அது கடினமா தான் இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து அது ரொம்ப எளிமையா இருக்கும்போது அந்த அப்ப உள்ள அந்த கடினமா இருந்ததுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் எல்லாம் ஒரு ரொம்ப சாதாரணமா இருக்கும்போது அது ஏத்துக்கிற மாதிரி மனசு கொஞ்சம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம இதையுமே கூட எடுத்த எடுப்பில் நீங்கள் புரியணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி இதுகளெல்லாம் முயற்சி பண்ணி வந்துட்டு இங்கே வந்தால் தான் உங்களுக்கும் இதுவுமே புரியும். எடுத்த எடுப்பில் நீங்கள் நம்மகிட்ட வந்தீங்கன்னாலும் கூட நம்ம என்ன சொல்கிறோங்கிறதே புரியாது. ஏதோ சைக்கலாஜிக்கலாக என்னதோ சொல்கிறோன்ற மாதிரி தெரியும். இது ஒரு 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 முக்கியமான வெயிட் உள்ள விஷயமாவே தெரியாது. நீங்கள் இது வெயிட் உள்ள விஷயமா தெரியும் போது மேலே நீங்கள் ஏற்கனவே ஒரு ரவுண்டு வந்திருப்பீங்க. ஒரு ரவுண்டை முடிச்சுட்டு வர்றதுனால அதுவுமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த ரவுண்டை முடிக்க முடியும். எடுத்தரப்புல நீங்கள் அந்த ரவுண்டையும் முடிக்க முடியாது. அதனால எல்லாமே ஒன்று தான். இதை இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் இது விஷயம் சிம்பிளாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் நீங்கள் வந்து ரீச் ஆகிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஐயா, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், ரொம்ப பெரிய பிரம்மாண்டம், ஏன்னா வாழ்க்கையின் உச்சபட்சமே இதுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, இத தேடிதான் இது பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், எல்லாருமே வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒரு மறைமுகமாவே இருந்திருக்கு. ஆனா இப்போ
நீங்க இத ரொம்ப சாதாரணமா இது பண்ணிட்டீங்களே, இந்த பிரம்மாண்டம் வந்து அதே மாதிரி தன்மையில போகாம நீங்க ரொம்ப சாதாரணமா கொண்டு வந்ததுக்கு ஏதாச்சும் காரணம் ஏதாச்சும் இருக்கு? இல்ல, நாங்க அத பிரம்மாண்டப்படுத்தி நாங்க 40 வருஷம் எல்லாம் கடன்பாடுபட்டிருக்கோம். ஆமாயா, அதுதான் சொல்றேன். நீங்க 40 வருடம் அரும்பாடு பட்டு இருக்கீங்க, அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயம். ஏன்னா இதுல எவ்வளவு உயிர்கள் வந்திருக்கும் போயிருக்கும். இதே மாதிரி ஞானிகள்ல இல்ல பெரியவங்க எல்லாம் வந்து 40 வருஷம் 50 வருஷம் இல்ல 100 வருஷம் கூட கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச விஷயம். அது உண்மையிலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயம் தான். அதுல ஏதோ மாற்று இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது எல்லாரும் மறைச்சு வச்சு அவங்க வந்து ஒரு குருகுலமோ இல்ல ஒரு ஆசிரமமோ அமைச்சு அங்கு வர்றவங்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்க ஒரு விஷயம். நீங்க இப்ப பப்ளிக்கா கொண்டு போனத நோக்கம் என்ன இருக்கீங்களா ஐயா? இல்ல, எப்படியுமே எல்லாருக்குமே தேவையான ஒண்ணுதான். இது பிராக்டிக்கலாவும் இருக்கு. அதனால இப்ப நம்ம வந்து அதனால இது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட கூடிய ஒரு தன்மையிலையும் இருக்கு. அதனால நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படினாலுமே நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு விளங்க வைக்கணும் இல்லையா? விளங்க வைக்கிறது தானே நம்ம நோக்கம். நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதே கோணத்துல அடுத்தவங்களும் புரியணும். அப்போ அதை பார்க்க போனான்னு சொன்னா அங்கே மேட்டரும் சிம்பிள் தான், சொல்ல வேண்டிய விஷயமும் சிம்பிள் தான். எதுக்கு போட்டு நம்ம இடையில போய் அதை காம்ப்ளிகேட் பண்ணணுங்கிறதுனால சிம்பிளா சொல்றோம். பட் இருந்தாலும் அதை எடுத்துக்கிடுறவங்களுடைய இதுக்கு வந்து சில தகுதிகள் வேண்டி இருக்கு. எடுத்தடுப்புல ஒரு சராசரி மனிதன் வந்து இதை புரிஞ்சுக்கிடுவாங்களாங்கிறது கஷ்டம்தான். ஆனால் சராசரி மனிதன் கூட புரியிற விஷயமா தான் நம்ம சொன்னாலும் கூட சராசரி மனிதன் புரியறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாலொழிய நம்ம விஷயம் சிம்பிளா இருந்தாலும் கூட அவங்களால எடுத்துக்கிட முடியாது. இதை எடுத்த மாதிரியே கீழையும் வச்சிருவாங்க, வச்சுட்டு ஏதோ வேலைகளுக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்கள வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக நான் அந்த ப்ரிப்பேர் பண்ற ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கையும் நாமளே பண்ணணும்னு சொன்னா இந்த நம்ம இதையும் ஒரு பிரம்மாண்டப்படுத்தினா தான் அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் எல்லாம் பண்ண முடியும். அது அந்த வேலையும் நாம எடுத்த வேண்டான்னு நம்ம அதை எடுக்கல. இப்ப அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கே நம்ம எடுக்கிறோம்னு சொன்னா இன்னும் நம்ம இதை கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தி தான் இதை பண்ணணும். அதனால ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கை நம்ம கீழே போட்டதுனால நம்ம மெயின் டச் அப் ஒர்க்கை மட்டும் தான் நம்ம வச்சிருக்கிறோம். அதனால டச் அப் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப போட்டு நம்ம சிரமப்பட வேண்டியதில்லை. சிம்பிளா முடிச்சுக்கிட்டோம் நம்ம வேலைய. பத்மநாதன், கேள்வி கேக்குறீங்களா? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு படம் பார்க்கும் போது பொறுமையா பார்த்துட்டு கிளைமேக்ஸ் பார்க்கும் போது ஒரு ஒரு இன்பமா இருக்கு, இல்ல ஒரு முடிவு வந்து கொஞ்சம் நமக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இந்த இந்த ஞானம் வந்து நீங்க இப்ப இது பண்ணிருக்கீங்க, இப்ப ஈஸியா தெளிவா கொடுத்துருக்கீங்க. இப்ப எல்லாருக்கும் போய் சேரணும்னா அவங்க இந்த மாதிரி தானே விரும்புறாங்க எல்லாருக்கும். எந்த மாதிரி? ஒரு படம் பாக்குற மாதிரி கடைசியா கிளைமேக்ஸ் பாக்குற மாதிரி தானே விரும்புறாங்க. இப்ப இதுவும் ஒரு முறைப்படுத்தி கடைசியா கிடைச்சாதானே அவங்க விரும்புவாங்க. இப்ப நம்ம எளிமையா சொல்லும் போது இது போய் சேருமா ஐயா எல்லாருக்குமே? இல்ல, அதான் அவங்க ஏற்கனவே பல முயற்சிகள் பண்ணி அவங்க கொஞ்சம் பக்குவம் ஆயிடுறாங்க. பக்குவமாகி இந்த கிளைமாக்ஸுக்கு ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிற நிலையில தான் அந்த கிளைமாக்ஸை கொடுக்குறோம் அவங்களுக்கு. அதனால நம்ம எடுத்த எடுப்புல கிளைமாக்ஸை தான் கொடுக்குறோம். அந்த கிளைமாக்ஸுங்க என்னன்னு சொல்லிச்சாலும் நம்ம புறப்பட்ட இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் நம்ம புறப்பட்டோம். பழையபடியும் இன்னோசன்ட் ஸ்டேட்டை தான் நம்ம வந்து அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறதும் அதே இன்னோசன்ஸ். அவங்க எங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்களோ அதை தான் திருப்பியும் கொடுக்குறோம். இடையில அவங்க அந்த அறிவை பயன்படுத்தி என்னெல்லாமோ பண்ணினத அந்த அறிவை நம்ம கொஞ்சம் நீங்க வச்சுக்கிடுங்க. அறிவையும் அவங்ககிட்ட பிடிங்கி துற போடலை, அதை புற செயல்களுக்கு எல்லாம் வச்சுக்கிடுங்க. நீங்க அகத்துல பழையபடி நீங்க புறப்பட்ட இடத்துக்கே போயிருங்கன்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ஷன் தான் கொடுத்து அவங்கள இது கைட் பண்றோம். அதனால அவங்க இதுல ஒன்றும் பெருசா பெரிய அளவுல ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்க அந்த முடிவை ஏற்றுக்கிடுறதுக்கு அவங்க தயாரான நிலைக்கு வரணும். ஏன்னா அவங்க கிளைமாக்ஸுங்கிற பேர்ல ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது தான் காட்டி கொடுக்க போறோம், இல்லாத ஒண்ணு நம்ம காட்டி கொடுக்க போறது இல்ல. இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருந்தா நம்ம எல்லாருமே புறப்பட்டு வந்திருக்கிறோம். அதே இன்னோசன்ட் ஸ்டேட்டை தான் நம்ம காட்டி கொடுக்க போறோம் சொல்லிட்டு அதையுமே என்னன்னு சொன்னா அங்கேயும் நம்ம முயற்சி பண்றதுக்கு ஒண்ணு இடம் கொடுக்கல. அது உங்களோட தான் இருக்கு, நீங்க அதை கண்டுகிடவே கூட வேண்டாம். நீங்க எப்போதும் செய்யற மாதிரி நீங்க வேலைகள்ல மட்டும் உங்க வேலைகளை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி அதுதான் அவங்களை அட்வைஸ் பண்றோம்.
பட் இருந்தாலும் இது கொஞ்சம் நம்ம சொல்றது வந்து பிராக்டிக்கலா இருக்கிறதுனால ஆன்மீகங்கிற போர்வையில வர்றவங்களுக்கு தான் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் இல்லைங்கிற மாதிரி வருது. ஒரு சராசரியா வர்றவங்களுக்கு ஒரு சேஃப்டியா அமைதியா நிம்மதியா வாழ்றதுக்கு இதே கூட போதுங்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால சொன்னா ஒண்ணும் பிரச்சனையோட வரணும், இல்லைன்னு சொன்னா ஆன்மீகங்கள்ல அங்க எங்கேயே போய் தேடி தேடி அலைஞ்சு ஒன்னும் கிடைக்காம வரணும். ரெண்டு குவாலிட்டியில இருந்தோம்னா நம்ம சொல்றது அவங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கும். அப்போ அதை வச்சு அவங்க பிராக்டிக்கலாவே அவங்க பயன்படுவாங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி புத்தநாதன்.